பெருமாள் வைகுண்டத்திலிருந்து ஆழ்வார்கள் வந்து திருமங்கை ஆழ்வார் நாடாயிரம் சேவை பண்ணுறான். அதுக்கு முன்னாடியே பகல்பத்துக்கு முன்னாடியே அனந்தேனன் சொல்லிட்டு ஒரு காலத்தை ஏற்படுத்தினான். அனந்தேனன் என்னன்னா இந்த 4000 வந்து கற்று கொடுத்துட்டு இருப்பா எல்லாத்துக்கும். அப்படிங்கிற பொழுது எல்லா இடத்துல கோஷ்டி சேவை எல்லாம் ஆயிட்டுருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி எப்படி ஆழ்வார் நம்மாழ்வாரை ஸ்ரீரங்கத்துக்கு வர வைக்கணுமே, எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் திருமங்கை ஆழ்வாரில் என்ன பண்ணுறான், அனத்தீனன் சொல்லிட்டு ஒரு காலத்தை ஏற்படுத்துகிறான். அனத்தீனன் 4000 அந்த அனத்தீன காலத்தில் சேவிக்க மாட்டார். அப்போது எந்த திவிதை எல்லா திவிதேசிலிருந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து அந்த 4000 சேவையை மகள் பத்திர ஆபத்துன்னு எல்லோரும் அனுபவிப்பான். அப்படி அனுபவிக்கும் பொழுது நம்ம ஆழ்வாரை வர வைக்கணுங்கிறது கோசம் தான் இந்த அனத்தீனங்கிற காலத்தை ஆரம்பித்த ஆழ்வார்கள்னா. அப்படி நம்ம ஆழ்வாரில் இந்த 4000 தொகுத்து வகை இது பண்ணது நம்ம நம்மாழ்வார் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மாழ்வார் மட்டும்தான், வைகுந்தம் எப்படி இருக்கும், வைகுந்தத்தில் யார் யார் இருப்பார், வைகுந்தத்திலேருந்து எப்படி பெருமாள் இருப்பார், வைகுந்தம் சுற்றி பெருமாளுக்கு யார் யார் இருப்பான்னு சொல்லின்னு நம்மாழ்வார் மட்டும்தான் பாடியிருக்கார். அதனால் இந்த இது வந்து நினைவூட்டும் உற்சவம்னு சொல்லுவாள். அதாவது நம்மாழ்வார் எப்படி வைகுந்தம் போனார், வந்தார், செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இங்கே எந்த ஊர் ஆழ்வார் திருநாள் அந்த ஊரில் இன்னும் அப்படியே பிரத்யட்சமாக இப்போயும் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு அடையும் நடக்கும். அப்படியே ஆழ்வார் போகும்போது அவ வந்து ஆழ்வார் போகிறார் அப்படின்னு பெருமாள் அங்கேருந்து இங்கே சொர்க்கவா சார் ஆழ்வாருக்கு அந்த பக்கம் பெருமாள் கூட்டின்னு போயிட்டு வைகுண்டத்திலே திருமந்தி நடக்கிற மாதிரி பெருமாளும் ஆழ்வாரை வச்சுருந்து அங்கே திருமந்தி நடக்கும். திருமந்தி ஆனவங்க நம்ம ஆழ்வார் தாங்கோ, எங்களுக்கு இங்கே ஆழ்வார் தாங்கோ, அவரை விட்டால் கதை இல்லை, அவர் தான் நம்மளே வந்து பெருமாள்னா யார், தாயார்னா யார், நம்மளை காமிச்சு நம்மளே மோட்சத்துக்கு கூட்டு போகிறவர், அதனால் நம்ம ஆழ்வார் நம்மக்கிட்டே தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆழ்வாருக்கு ஏற்றம் என்னென்னா இந்த ஒரு நாள் இந்த நாள் வந்து பெருமாளோட மாட பெருமாள் கஸ்தூரி திலகம். நம்ம பெருமாள் பேர் கஸ்தூரி ரங்கநாதன் பேர், கஸ்தூரி திலகம்னு சொல்லுவோம். அந்த திலகம் எட்டுக்கிறதுனால பெருமாள் கஸ்தூரி ரங்கநாதன் இந்த வாசனையான திருப்பியம் திருமண் அப்புறம் அதெல்லாம் அடுத்த பட்சம் வர்றது. ஆனால் இந்த பெருமாள் கஸ்தூரி திலகம்னு சொல்லிட்டு அந்த கஸ்தூரி திருமணம் அந்த பெருமாளுக்கு உண்டான பரிவட்ட மரியாதை பெருமாள் திருவடி சடாரின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் சாதிப்பார். அந்த அர்க்கி பாத்தி ஆச்சமணியும் கந்த அக்ஷத புஷ்ப திரௌபதியுமோ அப்புறம் மரியாதை பெருமாளோட பெருமாளை அப்புறம் சடாரி சாதிப்பார். இப்போ எல்லாம் இது வரைக்கும் ஆயிடுத்து. பெருமாள் வந்து எல்லாம் கொடுத்துட்டு பரிவட்ட சாத்தியாச்சு, மாலையெல்லாம் சாத்தியாச்சு. இப்போ திருச்சடான்னு சொல்லிட்டு நம்மாழ்வாருக்கு மரியாதை பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஆழ்வார் நம்மக்கிட்டே வந்தாச்சு அப்படிங்கிறதுக்கு அத்தாச்சு. பெருமாள் வந்து நம்மக்கிட்டே இருக்கார், நம்ம கூடயும் பெருமாளும் இருக்கார், ஆழ்வார் கூடயும் வந்திருக்கார் அப்படிங்கிற அத்தாச்சிக்கு இப்போ இவ்வளோ மரியாதை ஆகிறது இந்த ஒரு நாள் மட்டும்தான். இப்போ உள்ள பெருமாள் பார்த்தா ஏகாந்த சேவைன்னு சொல்லுவாங்க. பெருமாள் வந்து வெறும் எந்த ஒரு புஷ்பம் எதுவுமே சாத்த மாட்டான், திருமண் வஸ்திரம் இருக்கும். அந்த ஏகாந்தத்தில் இந்த ஒரு நாள் மட்டும்தான் இதை விட்டுட்டு திருப்பி அடுத்த விஷயந்தான் பெருமாளை சேவிக்கணும். அதனால் இப்போ நம்மாழ்வார் நமக்குன்னே இருக்கார். நம்ம சம்பிரதாயத்தை நன்னா வளர்த்தவர் இவர் தான், ஸ்தாபித்தவர் காமித்தவர் இவர் ஒருத்தர் தான். அதனால் நம்ம இப்போ நன்னா பார்த்து அதாவது இப்போ சொல்லுவாள் சாப்பாடு போட வேண்டாம் 100 பேருக்கு, சாப்பாடு எங்களுக்கு போடுறான்னு வழி காமிச்சாலே அவனுக்கு புண்ணியம்பா. அந்த மாதிரி வழிகாட்டினவர் இவர். நாம் இவரை பிடிச்சிருந்தா நம்ம யாரையும் பெருமாள் தனியாக போய் சேவிக்கணும் அப்படிங்கிறதே கிடையாது. இந்த ஆழ்வார் நம்மளை கூட்டின்னு போயிடுவார். அதனால் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ, நல்லபடியாக நல்லதே நடக்கும் பாங்க. சீக்கிரம் எல்லாம் சரியாக போகிற மாதிரி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.
Thank you.